நம்மை ஏமாற்றக்கூட கூடிய நமக்குண்டான காரியங்களை சூறையாடக்கூடிய நம்முடைய இனஜன பந்துக்களை நம்பி அவர்களோடு இருப்பதை காட்டிலும் தெரியாத அறியாத ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய அந்நியனை நம்பி செல்லுவதே மேல் என்று சொல்லி ரெபேக்காள் தீர்மானித்தாள். லாபான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வியாபாரி. மக்களை ஒடுக்குவதில் சூறையாடு வில்லதில் அவன் வில்லன். அவன் அதுக்கப்புறம் அதான் பார்க்குறான். அவன் எப்படி யாக்கோபா நடத்தினான்ற காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியுது. ரெபேக்காளுக்கு அப்பா அம்மா இருந்த மாதிரி தெரியல. அவங்க அண்ணன் வீட்டில் தான் அவன் இருக்கிறான். ஆபிரஹாமுடைய வேலைக்காரன் வருகிறான். இவ குயிக்காக ஒரு சனத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுறான். இந்த நேரத்தில் நான் எங்கள் வீட்டில் இருக்கதா, எங்கள் அண்ணனை நம்பி நான் இங்கே இருக்கதா, வாழ்நாள் முழுசு என்ன அடிமையாக வேலைக்காரியை வச்சு என் ரத்தத்தை உறிஞ்சி என்ன தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான், இங்கே இருக்கிறது நல்லதா அல்ல, விசுவாசத்தில் தூரதேசத்திலேருந்து வந்த அழைப்பிற்கு நான் இணங்கி செல்வதா என்று யோசித்தாள். ஆவியில் அவள் சிந்தித்து பலப்பட்டு அவள் சரி என்று சொல்லி அந்த தீர்மானத்தை செய்கிறாள். அது அவளுக்கு ஒரு நல்ல தீர்மானமாக இருந்தது. இன்றைக்கி அநேகர் தங்கள் சொந்த ஜாதி, தங்கள் சொந்த ஊர், சொந்த பந்தம் இவங்க அவங்க சொல்லிட்டு விட்டு வர்றதுக்கு இஷ்டமே படாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை உறிந்து அவர்களை அழிக்கிறார்கள் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். தேவனுடைய அழைப்பு வரும் பொழுது ரெபேக்காளை போல் பின்பற்றுவோமானால், ரூத்தை போல் பின்பற்றுவோமானால், ஆபிரகாமை போல் பின்பற்றுவோமானால் நமக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். விசுவாசித்து நடப்போம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். காட் பிளஸ் யூ.